Hi friends, welcome to Narmi's Junction. And video ku porradhukku munadi nama channel la pulsa paakringala marakama subscribe panni pakkathula iruka bell icon-ah click pannirunga. And innikku nama vandu motivation video da paakka porom. Na oru kutti story vandu solla porom. Karma pathi solla porom. Vaanga friends, story ku polam. ஒரு அழகான ஆசிரமம், அதில் ஒரு குரு. கர்மா என்றால் என்ன அப்படின்னு சீடர்கள் கேட்டதுக்கு குரு வந்து ஒரு கதை மூலமாக சொல்றாங்க. ஒரு நாட்டோட மன்னர் நகர்வளம் போயிட்டு இருந்தாங்க. அப்பொழுது கடை தெருவில் ஒரு குறிப்பிட்ட கடையை பார்த்து மன்னர் அருகில் இருந்த மந்திரியாரிடம், மந்திரியாரே, எனக்கு இந்த கடைக்காரரை பார்த்ததுமே தூக்கிலிட்டு கொல்லணும் போல இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்த நாள் மந்திரியார் மட்டும் அந்த கடைக்கு போயிட்டு அந்த வியாபாரியை விசாரிக்கிறாரு. இன்னைக்கு வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு கேட்குறாரு. அந்த கடைக்காரர் ரொம்ப வருத்தத்துடன் சொல்றாங்க, எனக்கு வாடிக்கையாளரே இல்லை, ஆனா மக்கள் நிறைய பேர் வராங்க, வந்து சந்தனக்கட்டைகளை முகர்ந்து பார்த்துட்டு ரொம்ப மனம் வருது அப்படின்ட்டு பாராட்ட கூட செய்கிறாங்க, ஆனா யாரும் வாங்குறது தான் இல்லை அப்படின்னு ரொம்ப சோகமா அந்த மந்திரியார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு மந்திரியாரும் ரொம்ப சோகமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைக்காரர் சொல்றார், இந்த நாட்டுடைய மன்னர் இறந்து போயிட்ட கூட அவர் எரிக்கிறதுக்கு நிறைய சந்தனக்கட்டைகள் தேவைப்படும், ஸோ அவங்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அதுல வர வியாபாரம் கூட எனக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்ட்டு மந்திரியார்கிட்ட சொல்றாரு. மந்திரியார் அப்பதான் யோசிக்கிறாரு, மன்னர் முதல் நாள் சொன்னதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு அவருக்கு அப்பதான் புரியுது. மந்திரியார் வந்து அதுக்கப்புறம் அந்த சந்தனக்கட்டைகளை விலை கொடுத்து வாங்கி மன்னரிடம் எடுத்து போகிறாங்க. அங்கே வந்துட்டு மன்னர்கிட்ட, மன்னரே, நேற்று நீங்கள் சொன்ன அந்த சந்தன மரக்கட்டைக்காரர் வந்து உங்களுக்கு இந்த சந்தனக்கட்டைகளை பரிசாக கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களும் அதை பிரித்து அந்த தங்க நிற சந்தனக்கட்டையை எடுத்து மோந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அது அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது, ஸோ ஏன் அந்த ஸ்மெல் பண்ண உடனே ஏன் தான் நான் அவரை போய் கொல்லணும்னு நினச்சினோம் அப்படின்ட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு மன்னர். மன்னரும் அந்த கடைக்காரருக்கு கொஞ்சம் பொற்காசுகளை கொடுத்து அனுப்புறாரு. அந்த மந்திரியர் வந்து கடைக்காரரிடம் கொடுக்கிறார், மன்னர் உங்களுக்கு பரிசாக கொடுத்தார், இதை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த கடைக்காரர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாருச்சா, இவ்வளோ நல்ல ஒரு மனுஷரை நான் ஏன் போய் கொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். இனிமேல் அது மாதிரி நினைக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறார். அதுக்கப்புறம் அந்த கஷ்டமான சூழ்நிலையும் அவருக்கு மாறிடுச்சு அந்த பொற்காசுகளால். அவரும் திருந்தி நல்ல மனுஷனாக மாறிட்டாரு. இப்போ அந்த குரு சீடர்களிடம் கேட்குறாரு, இப்போ சொல்லுங்க கர்மானா என்ன அப்படின்னு. அதுக்கு சீடர்கள் பலவிதமாக ஆன்சர் சொல்கிறாங்க. கர்மானா சொல், செயல், கடமை, உணர்வு, இது மாதிரி நிறையா சொல்கிறாங்க. அதற்கு குரு வந்து, இல்லை இல்லை, அது தவறு, கர்மா என்பது நம்மளுடைய எண்ணங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து மற்றவர்கள் மேலே ஒரு அன்பான ஒரு நோக்கத்தோடு இருந்தோம்னா நேர்மறையான செயல்கள் மூலம் நமக்கு பலவிதமான சாதகமான செயல்கள் நமக்கு நடக்கும், நல்லதையே சிந்திப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குரு முடிக்கிறாரு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கர்மா இஸ் அ பூமரங் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இனிமேல் அது மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க, நல்லதையே நினைப்போம். திங்க் குட், டூ பெஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.